அந்தந்த ஒரு விதைக்கும் அந்தந்த ஜாதி இருக்குது. அந்தந்த ஜாதியின் பெட்டி தான் அது என்ன செய்யாது, முளைக்கும். இப்போ ஆதியாகமத்தில் ஒரு பிரமாணம் ஒன்று போட்டிருக்கு. என்ன பிரமாணம் அது? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அங்கே அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றால் அது அப்படியே ஆயிற்று. ஒவ்வொன்றும் ஆதியாகமம் 1 எல்லாமே பிரமாணங்கள் லா, ஒவ்வொன்றும் ஒரு லா சரிங்களா. வானவியல், புவியியல் சரிங்களா, அப்புறம் எத்தனையோ நமக்கு இருக்குது பாருங்கள். அறிவியல், அறிவியலே இந்த எப்படி படிக்கிறது, என்ன சயின்ஸ் இது, சிலங்க மழை வருமா மழை வராதாருன்னு அதுக்கு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் பேர் தெரியுமா? வெதர் ஃபோக்கஸ், அந்த ஒரு சயின்ஸு. அதுக்கப்புறம் மனுஷன் எடுத்திங்கன்னா ஆட்டு மாட்டுக்கெல்லாம் படிக்கிற ஒரு சயின்ஸ் இருக்குது, வெட்டினரி டாக்டர் இருக்குது, ஆட்களுக்கு படிக்கிற டாக்டர் தனி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்று இருக்குது. அதே போல் ஆதியாகமத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு லா, ஒரு பிரமாணம், ரூல்ஸ். இப்போ இவர் சொல்கிறாரு, பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனிகளையும் கனி விருட்சங்களையும் முளைப்பு கருது என்றால் அது அப்படியே ஆயிற்று. இது சொல்கிறாரு, விதை சொல்கிறாரு. இந்த விதைக்குள்ளே கனி இருக்குது, கனி விருட்சம் இருக்குது. இது அந்த அதன் அது அதன் ஜாதியின்படியே எப்படிங்க, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்கள். அந்தந்த ஒரு விதைக்கும் அந்தந்த ஜாதி இருக்குது. அந்தந்த ஜாதியின்படி தான் அது என்ன செய்யாது, முளைக்கும் அப்படிங்கிறார். இப்போது இந்த விதையை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதையை விதைங்கிறார். மார்க்கு 4:3 எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே விதைக்க வருகிறவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மார்க்கு 4:3 பார்த்தீங்கன்னா விதையை பற்றி பேசுறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இதையெல்லாம் சொல்கிறார் சரிங்களா. வாலியருகே விழுந்த விதை, மண்ணில்லாத இடத்துல விழுந்த விதை, அப்புறம் முள்ளுகள் இடத்துல விழுந்த விதை, கற்பாலை விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது, ஒவ்வொன்றா சொல்கிறார். சொல்லிட்டு வந்துடுறார். தனியாக வரும்போது தனித்திருக்கும்போது கேட்குறாங்க. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். தனியாக இருக்கும்போது அதான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சீசர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கொடுத்துருக்கோம் இந்தியா போகிற ஆளுங்க. ஆமாம், தலையாட்டிக்குவாங்க. ஒன்றும் புரியாது, புரியாட்டினாலும் தலையாட்டிக்கிறது. தனியாக வரும்போது கேட்குறது, தனியாக வரும்போது சரிங்க ஆண்டவரே இது இது எப்படின்னு தெரியலையே. தலையாட்டுன்னு பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், பரவாயில்ல நல்லா தெரிய மாட்டேங்குது நினச்சி அவர் பாட்டு சொல்லி முடிச்சிட்டார். பரமாவசன் சொல்கிறாரு, இது கூட தெரியாதா? அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? இந்த ஊமையை நீங்க அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இது தெரியாட்டினா பேசிக்கே எதுப்பா, ஃபண்டமெண்டல் எதுப்பா? இது தெரியாட்டினா நீ அப்புறம் ஆதியாகமம் 1:11 சொல்லிட்டனே, ஆதியாகமம் 1:11 சொல்லிட்டனே என்ன இதுன்னு சொல்லி, இது நீ தெரியாட்டினா அப்புறம் எப்படி மத்தது ஆதியாகமத்துக்குள்ளே ஒழுங்கா தெரில. அதான் சொல்கிறேன், ஆதியாகமத்தை நல்லா படிக்கணும். ஆதியாகமம் 1, 2, 3 நல்லா படித்தாலே போதும், வாழ்க்கை ஒரு நல்லா ஒரு நமக்கு உருப்பட்டுரும். ஆதியாகமத்திலே எல்லாம் இருக்குதே,
முதல்ல எல்லாருக்கு இது கூட தெரியலையா? இது தெரியாட்டினா மற்ற உண்மைகள் எல்லாம் எப்படி அறிவிங்க? பத்தெல்லாம் சுவை சுவிட்டு அவன் எல்லாத்தையும் சுவைட்டு வந்தேன், அப்புறம் நல்லா தலையாட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் எந்த லட்சத்து இருக்குன்னு தெரியலையே, சரி வா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விதைக்கிறவன் பதினாலாம் வசனம், போதும் விதைய வந்து அவருங்கிறாரு வசனம் சொல்றாரு. வசனம் தாங்க விதை, சொல்லுங்க வசனம் தான் விதை. இந்த வசனமாகிய விதைய எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவரு பிரசங்கம் பண்றார். ஏன் வசனத்தை கத்த நமக்கு விதமாரியே கொடுத்துட்டார். நல்லா ஞாபகம், இது நமக்கு விதமாரியே கொடுத்துட்டார். அதனால இந்த வித வசனம் இப்போ இந்த வித வசனம் இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஆதியாக 1:11 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வசனமாகிய விதை அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். இப்ப சொல்றாரு அந்தந்த ஜாதிப்படி தங்கள் தங்கள் ஜாதிப்படி அந்த விதை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா கனி தரும். விதைக்குள்ள இப்படிப்பட்ட பிரமாணத்தை வைத்து விட்டார். இது ஒரு மாறாத பிரமாணம். வசனத்துக்கு பிரமாணம் இருக்குது, வசனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூல் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்போ இந்த கிருபின் பிரமாணம் என்ன சொல்லுது? இந்த விதைக்குள்ளே இது இது பூண்டுகளையும் தங்கள் தங்கள் கனிகளையும் கனி விருட்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதின்படியே கொடுக்கத்தக்கதான காரியத்தை இந்த விதைக்குள்ளே வச்சுட்டாரு. இந்த வசனம்தான் விதை. இப்போ இந்த விதையை நாம் என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். இந்த விதை நாம சூஸ் பண்ணுறோம். இந்த விதை எடுத்து என்ன செய்கிறோம்? இது சுகமாக்கிற ஜாதி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். சுகமாக்கிற ஜாதி, நானே உன் பரியாரியாய கர்த்தர், அப்பத்தினி ஆசுத்தின் வியாதி விளக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த இந்த விதையெல்லாம் சுகமாக்கிற ஜாதி, இதை எடுக்கணும். இந்த ஜாதி உள்ள விதையெல்லாம் எடுக்கணும். அடுத்தது வானதன் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசிரியப்பேங்கிற செழிப்புள்ள ஜாதி. உபாகம் 8:18, இத்தின ஜாதி செழிப்பை உண்டு பண்ற ஜாதி, பணத்தை வரவைக்க ஜாதி. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். போதும், இதெல்லாம் எடுக்கணும். சுகத்துக்கு எடுக்கணும், ஆரோக்கியத்துக்கு எடுக்கணும், சமாதானத்துக்கு எடுக்கணும். அந்தந்த விதை எடுத்து அந்தந்த ஜாதி பிரகாரமாக எடுத்து நீங்கள் எடுத்து வச்சு விதைக்க பார்க்கணும். இதில் தாங்க ஜாதி பார்க்கணும். மனுஷன் மற்றதெல்லாம் ஜாதி பார்க்குறான், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதை விட இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்.